ಶಿಲಾಮೂರ್ತಿ. ಓಕೆ, ಒಂದೇ ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ರಾಮನವರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದರೆ ಬಲಗಡ ಲಕ್ಷ್ಮಣ ದೇವರು ಪಾದದತ್ತಿರಿ ಸ್ವಾಮಿ. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ராமர் ராமேஸ்வரம் டெம்பிள், அந்த டெம்பிள் இருக்குல்ல ராமேஸ்வரம், அங்கே போயிட்டு சாமி பிடிக்கலாம்லாங்க. யா யா கோஸ் அது தான் வந்துருக்குறோம். இங்கே வந்து உள்ளே வந்து சிவன் இருக்கிறாருங்க, நம்மளோட சிவன், ராமேஸ்வர சிவன். யா அருமையாக இருந்துச்சு உள்ளக்க, கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. யா அது என்னன்னு தெரியல, நம்ம மேக்ஸிமம் போகிற பிளேஸ் எல்லா பிளேஸும் நம்மளோட சிவன் தான் இருக்கிறாப்புல, அதுவும் ஒரு லக்கு தாங்க. ஆ நல்ல பிளேஸுங்க. இங்கே இருக்கிற இந்த ராமனார் இருக்குல்லங்க, இந்த ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ராமர்னால தானுங்க, அதுவும் இந்த பெட்டார் மேலே இருக்கிற ராமர் ராமர்னால தான் வந்து இந்த ஊருக்கு வந்து ராமநாதன் பேர் வந்துச்சுனா. ஸோ இங்கே வந்து மதியத்துக்கு உண்டான அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யா நமக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. யா பார்க்கலாங்க, இது ஸ்டோர் ரூம் இருக்கிறது, இது ஸ்டோர் ரூம். ஸோ இதுதான் வந்து ராமர் டெம்பிள், இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பூஜை பண்ணுவாங்கண்ணா சொன்னாங்க. யா ஸோ இந்த இந்த ஊருக்கு ராம்நகரான்ற ஊருக்கு வந்து இந்த ராமநாத வந்து பேரே வந்து வச்சாங்களாம், ராம்நகரான்ட்டு வச்சாங்களாம். யா எவ்வளோ போய் பார்க்கலாங்க, கொடி மரம். ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். ஸோ அதனால் வந்து பீப்புளாக வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. ஒந்தே கல்லிங்க ராமநகர் கூத்துக்கொண்டிருக்காரு, இடவர்கள் சீதாவின் தொடர்ந்து கூத்துக்கொண்டு பல்கட லட்சுமண தேவரும் பாகவதாசர் ஆஞ்சநேய சுவாமி. நாளுக்கு வந்து ஏகசிலை ஒந்தே கல்லிங்கரே வந்தது. ஒந்தே கல்லி தேவர விக்கிரக வந்து சுக்ரீவ பிரதிஷ்டை மாதிரி சுமார் சாவிரார வருஷங்கள் இத்திஹாச இது. ராமதேவரு வனவாசாரதமே பட்டாபிஷேக ஆகுது ராமதேவருக்கு. பட்டாபிஷேக ஆದಮೇಲೆ ವಿಗ್ರಹನ ಸುಗ್ರೀವದೇವರು ಕಿಷ್ಕಿಂಧೆಗೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. ತಗೊಂಡು ಮಾರ್ಗವಾಗಿ ಹೋಗ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಸೂಕಾಸುರನ ರಾಕ್ಷಸ ಸುಗ್ರೀವನ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರು ದಾಳಿ ಮಾಡಿದಾಗ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ವಿಗ್ರಹ ಮಾಡಿ ರಾಕ್ಷಸನ ಸಂಹಾರ ಮಾಡ್ತಾರೆ. ಸಂಹಾರ ಮಾಡಿದ ಮೇಲೆ ವಿಗ್ರಹ ಎತ್ಕೊಳ್ಬೋದು, ವಿಗ್ರಹ ಬರೋದಿಲ್ಲ. ಒಂದು ಆಶಯವಾಣಿ ಕೇಳಿಬಿಡುತ್ತೆ, ಈ ಜಾಗ ತುಂಬಾ ಪ್ರಶಾಂತವಾಗಿದೆ, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಪ್ರತಿಷ್ಠಾಪನ ಮಾಡುವಂತೇಳಿ. ಆ ಕಾರಣಕ್ಕೋಸ್ಕರ ಸುಗ್ರೀವ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿದ್ರು ಪ್ರತೀತಿ ಇದೆ. ಮತ್ತೆ ಈ ಜಾಗವನ್ನು ರಾಮದೇವರು ವನವಾಸ ಮಾಡಿರುವಂತಹ ಒಂದು ಜಾಗ, ಒಂದು 4-5 ವರ್ಷ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ವನವಾಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರು ವನವಾಸದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಎದುರುಗಡೆ ಒಂದು ಕಲ್ಯಾಣಿ ಇದೆ, ಅದು ಬಂದು ರಾಮತೀರ್ಥ ಅಂತ ಹೇಳಿ. ಅವರು ವನವಾಸದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಸೀತಾಮಂತಿಯಲ್ಲಿ ನೀರು ಸಿಗದೆ ಇದ್ದಾಗ ರಾಮದೇವರು ಬಾಣ ಬಿಟ್ಟು ನೀರು ಬರ್ಸಿದ್ದಾರೆ ಅಂತ. ಅದು ಆಳ ಎಷ್ಟಿದೆ ಅಂತ ಇದು ನೋಡಿದ್ದ ತುಂಬಾ ಆಳ ಇದೆ. ಎಷ್ಟು ವರ್ಷ ಮಳೆ ಬರ್ತಿದ್ರು ನೀರು ಬತ್ತಲ್ಲ, ಅದು ನೀರಿದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬಂದು ಉದ್ದುದ ಬಂಡೆಗಳು ಕಾಣುತ್ತೆ, ಅದು ಬಂದು ಸಪ್ತರ್ಷಿಗಳು ಅಂತ ಹೇಳಿ. ಆ 7 ವರ್ಷಗಳ ಪ್ರದೇಶ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ತಪಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ತಪಸ್ ಮನೆಗೆ ಕಲ್ಲಾಗಿರೋ ಒಂದು ಪ್ರತೀತಿ. ಓಕೆ 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 ಸರ್. யா யா இதுதாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு. ஆக்சுவலாக வந்து ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சிட்டு போகும்போது இங்கே வந்துட்டு யா ஸோ வந்து யா பாதிலே பவர் இல்லைங்க, பேட்டரி இதாக ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி பண்ண மாற்றினாங்க. ஸோ இங்கே வந்து ராமர் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்களாம். ஸோ அப்போ வந்து சீதைக்கு வந்து இங்கே நீர் கிடைக்கல, பூஜை பண்ணி நீர் கிடைக்கலையா. அப்போ வந்து ராமர் வந்து இங்கே வந்து அந்த குளத்தை வெட்டினாப்பிள்ளையா. ஸோ அதுதான் அந்த நான் சொன்னேன்ல கல்யாணி ராம தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது இதுதாங்க. ஸோ இந்த இது வந்து இது வரைக்கும் எவ்வளோ ஆழம்னு வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்கவே முடியலையா. ஸோ ரொம்ப ஆழமாக இருக்கும், எப்பயுமே தண்ணி இருக்குமா சொன்னாங்க. யா ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்புக்கு நல்ல பிளேஸுங்க அது. யா இட்ஸ் மூவ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மனதராமில். யா நெக்ஸ்ட் பிளேஸ் நான் போகிறேங்க. பாய் 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 பாய்.
இந்த